வணக்கம். ஓம் அகத்தீசாய நம. ஆங்கரை பெரியவா அப்படிங்கிற ஸ்ரீ கல்யாணராம சாஸ்திரிகள் பாகவதம் நாராயணியம் இதை அப்படியே தனக்குள்ளே அந்த சாரத்தை வாங்கி எல்லாருக்கும் இந்த அமுதை பருகச் செய்த ஒரு பெரிய மகான் ஆங்கரை பெரியவா. 1973 1991 ஆண்டு வரை சப்தாக பாராயணம், ஜென்மாஷ்டமிக்கு சரியாக ஒரு வாரம் முன்னாடி தொடர்ந்து காஞ்சி மகாசுவாமிகள் முன்னாடி இந்த ஆங்கர பெரியவா பன்னிண்டே வருவார். ஆங்கர பெரியவாட உபன்யாசத்தெல்லாம் கேட்குறவா எல்லாருக்கும் மனசில் ஒரு தெளிவும் மனசில் இருக்கக்கூடிய பயம் எல்லாம் போய் அவள் வாழ்க்கையில் பல நல்ல அற்புதங்கள் நடந்தது இவரோட உபன்யாசத்தை கேட்டு. காஞ்சி மகா பெரியவா இவருக்கு ஆங்கரை பெரியவா அப்படிங்கிற அந்த நாமத்தை சூட்டியிருந்தார். இந்த ஆங்கர பெரியவா கிட்டக்க போகணும் அப்படின்னு சொல்லி சிவன் சாரும் அவருடைய பக்தர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லுவாராம், நீ ஆங்கர பெரியவாவோட உபன்யாசத்தை போய் கேட்டுட்டு வாங்கோ, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சிவன் சாரும் சொல்லுவார். அப்பேற்பட்ட பெரிய பாகவதர், பெரிய சித்த புருஷர் தான் இந்த ஆங்கரை பெரியவா. கிருஷ்ண பெருமான் மீது அப்பேற்பட்ட ஒரு பக்தி அவருக்கு இருந்தது. இந்த ஆங்கரை பெரியவா சிவன் சார் மீது அதீதமான பக்தியும் நம்பிக்கையும் வைத்து கொண்டிருந்தார். அந்த பக்தி ஆங்கரை பெரியவாவை எப்படி காப்பாத்தித்து அப்படிங்கிறது தான் இந்த சிலிர்க்க வைக்கக்கூடிய அற்புதம். ஆங்கர பெரியவாவுக்கு ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னால், இந்த இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு நிலையை வந்து விட்டது. அந்த ஆப்ரேஷன் பண்ண காரணத்தினால் என்ன ஆகுதுன்னா, உடம்பு முழுக்க அப்படியே செயலிழந்து போயிடுறது, அவரால் நகர முடியலை. எப்படியெல்லாம் எவ்வளவோ வருஷங்கள் பாகவத சப்தாகம் நாராயணிய சப்தாகம் அந்த குருவாயிரப்பனை பேசிய அந்த நாவால் இப்பொழுது பேச முடியவில்லை அப்படின்னால், அது இறைவன் அந்த நேரத்திற்கு ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தானே. எப்படியோ ஆங்கர பெரியவாக கஷ்டப்பட்டு பெரிய மகான்களெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்காக ஆங்கர பெரியவா கூட்டிட்டு போகிறார். அவருடைய நம்பிக்கைக்குரிய தெய்வமாகப்பட்ட அந்த சிவன் சாரை ஒரு முறை தரிசனம் பண்ண போகிறார் ஆங்கரை பெரியவா. அவரோட உடம்பு வந்து அதில் அந்த செயல்பாடுங்கிறது ரொம்ப 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 லிமிட்டடாக தான் இருக்குது. அதனால் அவர் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாகிறார் ஆங்கரை பெரியவா. சிவன் சாரை பார்க்குறார், இந்த தும்பப்பூ எடுத்து சிவன் சாரோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறார் ஆங்கரை பெரியவா. இது நடந்துடுறது. சிவன் சார் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கால் கட்ட விரல் எடுத்து ஆங்கர பெரியவாவோட அந்த பாதத்து மேலே அந்த குருவின் ஸ்பரிசம் அப்படியே பட ஆரம்பிக்கிறது. அதோட அந்த ஆங்கர பெரியவா பாதத்து மேலே இவரோட கட்ட விரலை வச்சு அப்படியே சிவன் சார் வச்சுட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் அப்படியே அவர் மீது அவருடைய அந்த பாத தீட்சை, அந்த பாதம் அவரோட உடம்பு மேலே பட்டுண்டே இருக்குது. எவ்வளவோ நாட்கள் அறுவை சிகிச்சைக்கு பிறகும் கூட இந்த மீளாத இந்த உடல்நிலை இவருக்கு மறுபடியும் உடம்பு செயலாற்றத்துக்கு அனுகிரகம் பண்ணது அந்த சிவன் சார் அன்னைக்கு செய்த அற்புதம் மட்டும்தான். பிறகுதான் ஆங்கிர பிரிவா பழைய மாதிரி உபன்யாசம் எல்லாம் செய்து நாராயணியமும் பாகவத சத்தா மூலம் கிருஷ்ண பரமாத்மாவை மறுபடியும் அவருடைய பக்தர்கள் எல்லாம் தரிசிக்க காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், சிவன் சார் செய்த இந்த அற்புதமான ஒரு அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் காஞ்சி மகா பெரியவா சிவன் சார் ஆங்கர பெரியவா மற்றும் அந்த குருவாயிரப்பரின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாயர்.